ஹரே கிருஷ்ணா. திருப்பாவை பாசுரம் 20. 33 அமரர்க்கு முன்சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலாய் செப்பென்ன முன்மிளை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டலோள் எம்பாவாய். பொருள்: 33 கோடி தேவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முன்னதாக சென்று பக்தர்களின் துயர் துடைக்கும் கலியுக தெய்வமே நீ எழுவாயாக. நேர்மையானவரே, ஆற்றல் மிக்கவரே, பகைவர்களுக்கு உயர்வை பெருக்கும்படி செய்யும் தூயவரே, துயிலெழுவாயாக. பொற்கலசம் போன்ற மென்மையான ஸ்தனங்களும் பவள செவ்வாயும் சிற்றடியும் கொண்ட நப்பின்னை பிராட்டியே, லக்ஷ்மிக்கு நிகரானவளே, துயிலெழுவாயாக. எங்களுக்கு விசிறி கண்ணாடி ஆகியவற்றும் உன் கணவனாகிய கண்ணனை தந்து இப்போதே எங்கள் அருள்மலையில் நனைய செய்வாயாக. கண்ணனின் திருக்குணங்களையும் நப்பின்னையும் அழகையும் வர்ணிக்கின்றார்கள் ஆயர்குல பெண்கள். கண்ணன் முழுமுதற் கடவுள். அவர் எல்லோருக்கும் பொதுவானவர். அவர் நப்பின்னைக்கு மட்டும் சொந்தமானவன் என்று எடுத்துக்கொள்ள முடியாது என்பதால் அவரையும் கேட்கின்றார்கள். உக்கமும் தட்டொலியும் ஆகிய விசிறியையும் கண்ணாடியும் ஏன் கேட்கின்றார்கள்? விசிறினால் காற்று வரும், வீசுபவனுக்கு மட்டுமல்ல அருகிலுள்ளவர்களுக்கும் சேர்த்து. நம் செயல்பாடுகள் நமக்கு மட்டுமன்றி பிறருக்கும் பயன் தருவதாக அமைய வேண்டும் என்பதே இதன் பொருள். கண்ணாடி உருவத்தை காட்டும், ஆனால் உருவத்தை ஒட்டுள்ள அகலையோ அழுக்கையோ தண்ணீர் ஒட்டி கொள்ளாது. வாழ்க்கை என்றால் பட்டும் படாமல் இந்த உடல் ஒரு வாடகை வீடு, இதை எந்த நேரமும் காலி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்க வேண்டும் என்பது இதன் விளக்கம். ஆண்டாளின் கவித்திறமையில் ஒளிந்துள்ள மறைப்பொருளுக்கு இடையது. இதில் நப்பின்னை அப்படின்னு சொல்லக்கூடிய பகவான் கிருஷ்ணருடைய அவங்க மனைவி வேறு யாருன்னா, நம்மளுடைய ஸ்ரீமத் பாகவதத்தில் படிக்கும்போது 7 எருதுகளை வந்து ஏறு தழுவார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். வந்து இந்த யாருனாலையும் அடக்க முடியாத 7 பெரிய சக்தி வாய்ந்த பலம் மிக்க அந்த காளை மாடுகளை வந்து பகவான் வந்து அடக்குவார். அதுக்கப்புறம் சத்யா அப்படிங்கிறவங்களை வந்து மனம் முடிப்பார். அவங்கள தான் நம்ம தமிழில் வந்து நப்பின்னை அப்படின்னு சொல்லி ஆழ்வார்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் இதோடைய பொருள். அதுக்கப்புறம் ரொம்ப அழகாக உடல், நாம் வந்து இந்த உடல் கிடையாது, நம்ம ஆத்மா. இந்த உடல் ஒரு வாடகை வீடு, நம்ம இதை எப்போ வேணாலும் காலி செய்யணும் அப்படின்னா நம்ம அந்த உடல் இல்லை அப்படிங்கிறதையும் இந்த ஆத்ம தத்துவத்தையும் வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாங்க. அப்போது பகவானுடைய வைபவங்களை வந்து ரொம்ப அழகாக வந்து ஒவ்வொரு பாசனங்களையும் நமக்கு சொல்கிறாங்க. அதை நம்ம ஆழ்ந்து புரிஞ்சு இதை படிச்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா.